உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மிகில் படம் வரும் தீபாவளி பண்டிகைக்கு கெத்தாக திரைக்கு வர இருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் தனது 64வது படத்தில் நடிக்க இருக்காரு. இது குறித்த அறிவிப்பு அண்மையில் வெளியாகி இருந்தது. தற்போதெல்லாம் தளபதி விஜய் இளம் இயக்குநர்களுடன் தொடர்ந்து பணியாற்றி இருக்காரு. இதனை தமிழ் சினிமாவை சேர்ந்தவர்கள் ஆரோக்கியமான விஷயம் என்று கூறிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் எப்பொழுதும் திறமையானவர்கள் மதிப்பளிக்க கூடியவர் என்பதை அடிக்கடி நிரூபித்துக் கொண்டேதான் இருக்காரு. அதே போல அவர் சினிமா துறையில் சிறந்து பணியாற்றியவர்களுக்கு உடனே கூப்பிட்டு பாராட்டுகளை தெரிவிப்பார். இதனை பலரும் அவர்கள் கொடுத்த பேட்டியில் கூறியிருக்காங்க. இளம் இயக்குநர்களை இவர் தொடர்ந்து பாராட்டிட்டு இருக்காரு. அந்த வகையில் துருவங்கள் 16 படத்தை எடுத்த கார்த்திக் நரேனை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. அவரிடமும் கதை கேட்டிருப்பதாக சொல்லப்படுது. அதே போலதான் மாநகரம் படத்தை மட்டுமே இயக்கிய லோகேஷ் கனகராஜ் அவரது திறமையை பார்த்து 3வது படமே தளபதி விஜயுடன் இணையும் வாய்ப்பு கிடைத்திருக்கு. அவரின் இயக்கத்தில் 2வதாக உருவாகியுள்ள படம் கைதி. இந்த படத்தில் கார்த்தி நடிச்சிருக்காரு. இந்த படமும் தளபதி விஜய் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள பிகில் படமும் தீபாவளிக்கு போடி போட இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது கோலிவுட்டில் வைரலாகி கொண்டிருக்கும் செய்தி என்னவென்றால், தளபதி விஜயுடன் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இணைந்து நடிக்க இருக்கிறார் என்பதுதான். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ரசிகர்கள் வட்டத்தை வைத்திருப்பவர் தளபதி விஜய். அதே போல தற்போது தமிழ் சினிமாவில் தனது அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பவர் தான் விஜய் சேதுபதி. இருவருக்குமான ரசிகர்கள் அதிக அளவில் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தென்னிந்தியாவில் இவர்கள் ரசிகர்கள் படை மிகப்பெரிய அளவில் உள்ளது. இருவருமே ஒரே படத்தில் இணைகிறார்கள் என்ற செய்தி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. தளபதி 64 படத்தில் தளபதி விஜய்க்கு வில்லனாக விஜய் சேதுபதி நடிக்கிறதாக தகவல்கள் வெளியாக இருக்கு. தளபதி விஜய் படத்தில் நடிப்பதற்காக தனது துக்ளக் தர்பார் படத்தின் படப்பிடிப்பு தேதியை விஜய் சேதுபதி தள்ளி வைத்துள்ளாராம். துக்ளக் படத்தின் தயாரிப்பாளர் தான் தளபதி 64 படத்தின் தயாரிப்பு நிர்வாகத்தை மேற்கொண்டிருக்காரு. அதனால் அந்த தேதிகளை இந்த படத்திற்கு மாற்றுவதால் எந்த சிக்கலும் இல்லையாம். இதன் மூலம் விஜய் படத்தில் விஜய் சேதுபதி நடிப்பது உண்மையாகியுள்ளது. எனினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பிற்காகத்தான் காத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தில் நடிப்பதற்காக விஜய் சேதுபதிக்கு 10 கோடி வரை சம்பளம் பேசப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்கள தகவல் வெளியாகி இருக்கு. இது விஜய் சேதுபதியின் ஹீரோ ரோலுக்கு இணையான சம்பளம் என்றும் கூறப்படுது. இவர்கள் இருவருமே மோதிக்கொள்ளும் காட்சிகள் திரையரங்கை அதிர வைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. லோகேஷ் கனகராஜ் விஜய் சேதுபதிக்கு ஏற்கனவே நண்பர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக ரஜினிகாந்த் நடிப்பில் வந்த பேட்ட படத்தில் விஜய் சேதுபதி வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். இந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பையே பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னொரு ஸ்பெஷலான தகவலும் வெளியாகி இருக்கு. நீண்ட நாட்களாக தளபதி ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது அனிருத்துடன் தளபதி விஜய் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதுதான். இந்த படத்திற்கு இளம் இசையமைப்பாளர் அனிருத் இசையமைக்கிறார். இதனை படக்குழு ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ஒரு படத்தின் டைட்டில் கூட வெளியாகாம அந்த படத்தின் ஆடியோ உரிமையை சோனி மியூசிக் நிறுவனம் வாங்கியிருக்காங்க. இதனையும் பார்த்து கோலிவுட்டே பிரமிப்புல ஆழ்ந்திருக்கு. இந்த படத்தை பற்றி அனிருத் கொடுத்த பேட்டியில் இந்த படத்தின் பாடல்கள் எல்லாமே தாறுமாறாக வரும், அதே போல தளபதி விஜய்க்கு என்று மாசான பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும் என்று கூறியிருக்காரு. விஜய் ரசிகர்களின் ஃபேவரட் தீம் மியூசிக் என்றால் கத்தி படத்தின் தீம் தான். அதன் பிறகு ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய தீம் மியூசிக் எதுவும் இல்லை. தளபதி விஜயின் படங்களுக்கு தொடர்ந்து ரஹ்மான் இசை அமைத்துட்டு இருக்காரு. ஆனால் பாடல்கள் எல்லாம் பெரிய ஹிட் அடிச்சிருக்கு. ஆனால் தீம் மியூசிக் பெரிய அளவில் இல்லை. அதனால் இந்த படத்திற்கு தீம் மியூசிக் மாஸ் ஆக வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கேற்ற மாதிரி பக்க மாஸ் கொடுப்பதற்கு தயார் செய்துட்டு இருக்காரு அனிருத். எக்ஸ்பி கிரியேட்டர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. வரும் அக்டோபர் 3 இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் நடக்க இருக்கிறது என்று தகவல்கள் வெளியாக இருக்கு. இதற்கிடையில் இந்த படத்தில் நடிக்கும் மற்ற நடிகர்கள் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுது.